ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க துப்பாக்கி தொழிற்சாலையில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்க ஸோ டிகிரி முடித்தவங்க பிஇ முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் இல்லாமல் அந்த ஜாப் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது ஆன்லைன் மோட்லேயே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நைன்த்து ஜூலை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க ஆர்டினேட்ஸ் ஃபேக்ட்ரியில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க எங்கேருந்து வந்துருக்குன்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ துப்பாக்கி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் கேட்டகிரிலையும் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்பண்டிக்ஸ் கேட்டகிரியில் தான் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ இதில் நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்க்கான லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் கியூஆர் கோடும் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நைன்த்து ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து நைன்த்து ஜூலை தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து மூணு கேட்டகிரியாக வந்து எடுக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தோன்னா டிப்ளமோ கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு ஸோ சிவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பிஇபிடெக்கில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிகாம் பிசிஏ இதில் வந்து பாருங்கள் பிசிக்ஸோ இல்லைனா கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாட்டிக்ஸு பயோடெக் காமர்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினியரிங் டிப்ளமோ கேட்டகரிக்கு வந்து எயிட் தௌசண்ட் ஸ்டைஃபன் வந்து வரும் மீது இருக்கிற அந்த ரெண்டு இதுக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு நைன் தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரியோ இல்லைன்னா வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேரியர் கேப்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து மூணு வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு மூணு வருஷத்துக்குள்ளார நீங்கள் வந்து அந்த கிராஜுவேட் நான் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் கழித்து நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கும் போது வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்எச்ஆர்டிடி நேட்ஸ் டாட் ஜிஓவி டாட்இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்பண்டிக்ஸ் போர்ட்டலு இந்த போர்ட்டலில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து நான் சொன்ன கூகுள் ஃபார்மில் போய் நீங்கள் அப்ளை பண்ணும் இதில் யார் யாருக்கெல்லாம் இது எலிஜிபிள் கிடையாதுன்னா வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தாலும் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண தேவையில்ல ஸோ அவங்க வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் கூகுள் ஃபார்ம் மூலியமாக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது உங்களோட மார்க் வச்சு அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்து பாருங்க டேரெக்டாக உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அது வந்து திருச்சிராப்பள்ளியில் அந்த ஃபேக்ட்ரியில் தான் உங்களுக்கான வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ரெண்டு செட்டு வந்து பார்த்திங்கனா ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களோட டென்த்தோட மார்க்ஷீட்டு மார்க் மார்க்ஷீட்டு கிராஜுவேட் எல்லாம் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லேருந்து இருந்து ப்ரொஃபிஷ்ஷல் கம்யூனிட்டி கம்யூனி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் ஒரிஜினல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டைரெக்டாக வந்து இதுக்கான வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க உங்களுக்கு இமெயில் மூலியமாக இல்லைனா வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதுக்கான வெரிஃபிகேஷன் என்றைக்கும் சொல்லுவாங்க அன்றைக்கு வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் போகிற மாதிரி இருக்கும் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்